சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்முடைய உயிர் பாதுகாப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சாலையுடைய பயணம் வந்து யாராவது தவிர்க்க முடியுமா? இங்கே குழந்தை பிறக்கிறதுலேருந்து நம்முடைய இறுதி பயணம் வரைக்கும் சாலை பயணம் யாராலையும் தவிர்க்க முடியாத பயணம் இல்லையா? அந்த பயணத்தில் நம்ம பயணம் ஒரு சாதனை பயணமாக மாறணும் அப்படின்னா பெரிய விஷயமில்ல, சின்ன சின்ன விஷயம்தான். சரியா, நம்ம செய்கிற வேலையை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி செஞ்சுட்டா போதும். இப்போ எந்திரிக்கிறத 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சிட்டா போதும். சமையல் பண்ணுறோமா, 10 நிமிஷம் முன்னாடி சமையல் பண்ணிட்டா போதும். குளிக்கிறோமா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டா போதும். எல்லாமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டோம்னா இங்கே வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடலாம் இல்லையா? அவ்வளோதான், 9:50 இங்கே வந்துடலாம், 10 மணிக்கு நம்ம வாட்டு நிம்மதியாக வந்து வேலையை பார்க்கலாம். இதே இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே 10-10 நிமிஷம் கடந்து பண்ணுறோம். ஒரு செய்தித்தாள் படித்தோம்னா அதில் உட்காந்து வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பார்த்து பேசிட்டு கூட பேசிட்டு நினைக்கிறோம், நடந்து போகிறோம், அங்கே போய் போகிற இடத்துல அவருடைய பேசிட்டு அங்கே நேரம் ஆகிடுது இல்லைங்களா? அதனால் சாலைகளில் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனதுனால தான் வாழ்க்கையில் நம்ம நேரம் நிறைய நேரம் வாழ்க்கையில் காலம் குறைஞ்சி போகுது இல்லையா? நிறைய பாருங்கள், இப்போது இந்தியாவில் இப்போ சமீபத்தில் ரயில் விபத்து நடந்துச்சு இல்லையா? 275 பேர் இறந்தாங்கன்னு சொன்னோம். ஒரு நாள் முழுக்க போட்டே இருந்தாங்க தொலைக்காட்சியில், ஒரு நாள் 1.5 நாளைக்கு மேலே போட்டாங்க. சாலைகளில் 2022 எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க தெரியுங்களா? 155,522 பேர் இறந்துருக்காங்க சாலைகளில் விபத்தில் மட்டும். இந்த கை போனது, கால் போனது, முகம் போனது, இதெல்லாம் இது தனியாக இருக்குது. இதனால் அரசாங்கம் செலவு பண்ணுறது வந்து 500,000 கோடிகள். இப்போ அரசு மருத்துவமனை இல்லையா, காப்பீடு, பிரதமர் காப்பீடு, முதலமைச்சர் காப்பீடு எல்லாமே இருக்குது இல்லையா? அதில் செலவு பண்ணுற பணம் வேறு, அதெல்லாம் யார் பணங்க? அதெல்லாம் யார் பணம்? நம்முடைய பணம், நம்முடைய வரிப்பணம் இல்லையா? அப்படி எல்லாம் கட்டுறோம், ஓட்டு உரிமம், பழவிடர் உரிமம், ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுற பணம் தான் ஒரு நம்ம வரி கட்டுறோம் இல்லையா? அந்த பணத்தில் தான் செலவு பண்ணுறாங்க. இந்த பணமெல்லாம் மிச்சமாச்சுன்னா அரசாங்கம் எவ்வளோ செலவு பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், ஒரு நல்ல சாலைகள் அமைக்கலாம் நம்மளாம் போகிறதுக்கு இல்லையா? அப்படி யோசிக்கணுங்க. எப்போவுமே நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா பெரிய விஷயம் நம்ம கிடைக்காமே போயிடும் வாழ்க்கையில். ஆமாம், இப்போ ஒருத்தரை முந்தி போய் முக்கில் போய் முந்தி போயிட்டா போகுது. இதே அழகாக விட்டு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 3 விஷயம்தான், நீங்கள் அதை எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. விழிப்புணர்வோடு இருங்க, எப்போவுமே விழிப்புணர்வோடு இருங்க. விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அப்புறம் அக்கறை எடுத்துக்கோங்க, உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே, பக்கத்தில் போகிறவங்க மேலே, எல்லாத்து மேலேயும் ஒரு அக்கறை. அப்புறம் பெருந்தன்மை, சரி போயிட்டு போகிறாச்சா அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டோம்னா முக்கால்வாசி விபத்து குறைஞ்சி போகும். ஆமாங்க சரியா? அதே மாதிரி இந்த தலைக்கவசம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு உயிர்க்கவசம் மாதிரி. குழந்தை வாக்கணு இந்த மாதிரி மாட்டி சரியா, இந்த கிளிப் இந்த மாதிரி மாட்டிக்க. நிறைய பேர் பாருங்கள் சாலைகளில் இந்த கிளிப்பே மாட்டாமல் போயிட்டுருப்பாங்க இல்லையா? நீங்கள் கவனித்து பாருங்கள், தலைக்கவசத்தை கண்ணாடிக்கு மாட்டிக்குவாங்க, இல்லை பின்னாடி வச்சுக்குவாங்க, இல்லை பக்கவாட்டில் வச்சுக்குவாங்க இல்லையா? தலைக்கவசம் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம், இந்த குடும்பமும் நல்ல அழகாக இருக்கும் வாழ் இல்லையா? அதுமாதிரி எங்கே போனீங்கனாலும் தலைக்கவசம் மாட்டுறவங்க அந்த கிளிப்பை மாட்டிக்குங்க. இந்த சீட் பெல்ட் 4 சக்கர வாகனத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் போட்டுக்கோங்க, முன்னாடி, பக்கத்தில், பின்னாடி இருக்கிறவங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களோட பின்னாடி வர்றவங்க எடை அதிகம். ஆமாம், 8 மடங்கு அதிகமாகிடும், 8 மடங்கு அதிகமாகிடும். முன்னாடி இருக்கிற 70 கிலோனா பின்னாடி இருக்கிற 560 கிலோ ஆகிடும். வந்து அமுத்தர் என்ன ஆகும், சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் சேர்த்து போட்டு அமுத்திடுவாங்க இல்லையா? அப்படி நம்ம ஒவ்வொருத்தர் யோசிக்கணும் சரிங்களா? இது எல்லாமே அந்த 3 விஷயம்தான், விழிப்புணர்வு, அக்கறை, பெருந்தன்மை. இது இருந்துச்சுன்னா சாலைகள் நம்முடைய பயணம் ஒரு சிறப்பான பயணமாக எப்பொழுதும் அமையும் சரிங்களா? வாழ்த்துக்கள்.